சார்பாக வரவேற்று மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறோம். மதன்குமார், ஏ சிராஜ், ஏ சேட்டுகான், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பி எம் மணி, எல் சுப்புராஜ், கே மகேஷ், ஆர் தசரதன், ஆர் கணபதி மணி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தென் சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக ஜி வி சுந்தர், டிஜே பாலா, எம்பி பாலாஜி, ஏ கோட்டி ராஜா, ஆர் ராகுல் காந்தி, ஆர் கே சுந்தரேசன் அவர்களையும் வரவேற்று வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கே ஹரிதாஸ், பி நிதிஷ்குமார், கே சங்கர், ஏ வினோத்குமார், வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆர் தேவா, இ அருணாச்சலம், எஸ் பிரசாத், ஆர் திருநாவுக்கரசு அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் சார்பாக ட்ரிபிள் கே கார்த்தி அவர்களையும், வி எஸ் சுரேஷ் அவர்களையும், திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக என் ராஜி அவர்களையும், கே மாணிக்கம் அவர்களையும், ஆர் ஜெயச்சந்திரன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக எம் எம் ஆர் கண்ணன் மற்றும் சரணன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முழுவதில் உறுதியுடையவராக இருக்கப்பெற்றால் அவர் எண்ணிய விதம் அச்செயலை எட்டுவார் என்பதும் இதன் பொருளாகும். கார்த்தி அண்ணனின் புகழ்பாடல் உருவாக எவ்வாறு சென்னை மாவட்டம் எண்ணியமும் அவ்வாறாக இப்பாடல் உருவாக்கப்பட்டது. அதற்கு உறுதுணை புரிந்த அனைவரையும் இத்தருணத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். வந்து மறைந்த நித்யானந்த மிக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அது. அவர் இருந்தால் நிச்சயமாக வந்து அதை கார்ஜன் கையால் வெளியிட்டு இந்த நிகழ்வு என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். இந்த சூழலில் வந்து மன வழியோடு தான் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துட்டுருக்கேன். ஏன்னா மன்றங்களை வலிமைப்படுத்துவதற்காக சென்னை மாவட்ட அமைப்பாளராக அவர் வந்து கடந்த சில வருடங்களுக்கு நம்ம நியமித்தோம். அவர் பார்க்கறதுக்கு வந்து மிக கம்பீரமாக ஒரு ஆஜான பகவான உடலோட இருந்தாலும் வந்து ஒரு குழந்தை போட்ட மனசுதான். எல்லாரையும் அரவணைத்து போகிறது கோபம் இருந்தால் கூட வந்து அதை எளிய முறையில் தான் வெளிப்படுத்துவேன். ரொம்ப கடுமையான சொற்கள் எதுவுக்கும் அவன் பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட நம்ம என்ன வேலை சொன்னாலுமே வந்து பண்ணிடலாண்ணா, செஞ்சிடலாண்ணா, பார்த்தனை தான் பண்ணுறோம்னா சொல்லுவார். நம்ம மன்றத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இழப்பு. அந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயமாக அவருடைய பிள்ளைகள் படிப்புக்கு கார்த்திகை மக்கள் நல மன்றம் வந்து பொறுப்பேற்றுக்கும். அந்த பெரிய தம்பி வந்து பன்னெண்டாவது படிக்கின்றார். அதை பிடிச்சி வந்ததுக்கப்புறம் கல்லூரியில் அவர் என்ன விருப்பப்பட்டு சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படாதோ நிச்சயமாக அதை படிக்கிறதுக்கு கார்த்தி மக்கள் நல மன்றம் உறுதுணையாக இருக்கும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைந்த சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேரம் கருதி ஒவ்வொரு பேரை நான் சொல்ல விரும்பலை. நித்யானந்த் என்ன ஆசைப்பட்டாரோ
இந்த மன்றத்தை எப்படிலாம் எடுத்து மூலம் அவர் இது பண்ணாரோ அந்த அவருடைய கனவுகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் விட்டு சென்ற பண்ணிய அவருடைய தம்பிகள் நிச்சயமா நீங்க தொடர்பு நான் நம்புறேன். அனைவருக்கும் நன்றி. ஏற்றுக்கொள்ளோம் என்று வாக்கு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் கார்த்தியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் நந்தகுமார் அண்ணா, நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா நல்லா இருக்கணும் தம்பிங்களை பத்தி. ஒரு ஆசனம் மன்ற பொருளாளர் திரு எஸ் ஆர் பிரபுவண்ணன் அவர்களை திருப்புரையாற்றுமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரமண்ண சொன்ன மாதிரி நித்தியானந்த அண்ணா ரொம்ப இன்னுமே மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக இது அமைஞ்சிருக்கும். பட் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம நிறைவேற்றி வைக்கிறது நம்மளுடைய கடமையாக நான் இந்த பாடல் உங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது. அவர் சாதாரணமாக ரசிகர் மன்றங்கள் மூலமாக வெறும் ஒரு படம் ரிலீஸுங்கும் போது அந்த படத்துக்காக வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச கார்த்தி நம்மோட இதில் ஒரு ஒரு பாடலாக பதிவு செஞ்சு அதை வெளியிட்டு இருக்கிறது வந்து மிகவும் பாராட்டுதலுக்குரிய விஷயம். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக நம்ம உருவாகி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தினோட எனர்ஜி லெவல் இதாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை சரியான வழிகளில் நம்ம வந்து ஈடுபடுத்துகிறப்போ அது மூலமாக இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக செய்கிறோம். அதில் வந்து ஒரு ஒரு பாடலாக இதை பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த பாடலை வந்து எழுதி அதை பதிவு செஞ்சு அதை வெளியிட்டிருக்கிற இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை முதல்ல கார்த்தியன்னா மூலமாக தான் வெளியிட்டதாக பேசிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எதனால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு. இப்போ அவர் இப்போ படம் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால மணிரத்னம் சார் படத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரோட இப்போ வர முடியல. ஸோ அவர் சார்பாக நான் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வருஷம் கார்த்தியனுடைய மூணு படம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லா படங்களுமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது நம்மளுடைய படம் சுல்தான் கார்த்தியன படம் ஆன்லைனில் ஆல்ரெடி பசங்க அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம் எடுத்துக்குவோம், டைம் எடுத்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி கார்த்தியனா சொன்ன மாதிரி சுல்தான் படம் நிச்சயமாக ஒரு இறங்கி அடிக்கிற படமாக தான் அமையும். சிறுத்தை படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் முழுக்க முழுக்க ஒரு செலிப்ரேஷனாகவும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷனாகவும் நல்ல காமெடி ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு பெரிய கலவையான பிரம்மாண்டமான படமாக சுல்தான் இருக்கும். அது நிச்சயமாக நீங்கள் எப்படி கார்த்தியன் கிட்டது எதிர்பார்க்குறீங்களோ அந்த விதத்தை இந்த படம் நிச்சயமாக பூர்த்தி செய்யும். அந்த படத்தை எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்து அதை இன்னும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பர்சனலாகவும் சரி கம்பெனி மூலமாகவும் சரி எடுக்கும். நியூயார்க் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. ஸோ அந்த இந்த இது வரைக்குமான வருடங்கள் உங்களுக்கு நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இனி வரப்போகிற நியூ இயர் உங்களை எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு வருடமாக அமையணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கல்வி ஆகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், இல்லை உங்களுடைய சொந்த குடும்ப உணவுகளை ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லாவுக்கு பணியில் வந்து சிறப்பிச்ச சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய
நன்றியை இந்த மன்றத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கார்த்தியண்ணன் அவர்களின் புகழ் பாடல் வெளியீட்டுலாம் இருக்கு. வருகை தந்த எங்கள் அகில இந்திய தலைவர் பரமண்ணன் அவர்களையும், அகில இந்திய பொருளாளர் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் அண்ணன் பிரபுண்ணன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக வந்த நந்தகுமாரன் அவர்களையும், பிரபாகரன் அவர்களையும், சௌந்தரண்ணன் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த பாடல் வெளியீட்டிற்கு மறைந்த அண்ணன் நித்யானந்தன் அவர்கள் மிகவும் ஆர்வமாக சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று கூட்டி சிறப்பாக அந்த பாடலை இயக்க ஏற்பாடு செய்தார். அதே போல் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து கடந்த காலத்தில் I'm gonna make you mine.
பார்த்தி பேசுறேன். இந்த பாட்டு வெளியூடு வெளியும் அனைத்து மாணவர்களும் என் மண்மாதம் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பாடல் யுஎன் முன்னேற்றம் எங்களுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் தான் இந்த சிறப்பாக நன்றிப்பேன். எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய மனநிலைக்கும் நான் பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராஜ் பேசுகிறேன். இது மாதிரி கார்த்தனுக்கு ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், சமம் மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த சென்னை மாவட்ட நிர்வாகி அனைவருக்கும் நன்றி. மற்றும் கார்த்தி மக்கள் நலமன்ற மாநில நிர்வாகி அனைவருக்கும் நன்றி. நன்றி. சிங்கத்தமிழன் கார்த்தி சகோதரர் புகழ்பாடம். இந்த கேசட் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நான் வந்திருந்தேன். இந்த சிறப்பு அழைப்பாளராக வந்த பார்வையில் ஒருங்கிணைந்து சென்னை மாவட்டம் இதை சிறப்பாக வெளியிட்டிருந்தது. அதற்கு எனக்கு நன்றியையும் பாராட்டையும் நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன்.